मिस्टर ब्रेन, मिस्टर ब्रेन, मिस्टर ब्रेन, मिस्टर ब्रेन, मिस्टर ब्रेन, சூரியன் விட்டறிந்த உலகம் மண்ணுலகம் இந்த மண்ணுலகம் பின்னுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன் இந்த மனிதன் I'm in action like a boomerang all alone and I'm bad to the bone I'm in action like a boomerang all alone and I'm bad to the bone சார் நீங்க எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து என் அண்ணன் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க சார் இவனுக்கு எங்கடா வேலை கிடைக்க போகுது எவனும் கொடுக்க மாட்டான் உனக்கு பூர்வீக வீடு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்குதா நாகராஜா உன் தம்பிக்கு நான் ஐஏசிலேயே வேலை வாங்கி தரேன்டா உடனே ஒரு டெல்லி டைரக்டரை புடிச்சு அதுல ஐஏசி ல பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல யார் பெரிய ஆளோ அவன் பேரை புடி நேம் நோட் பண்ணிக்கா குல்கர்னி Chief Personnel Officer, 420 LB Mark, New Delhi. Kulkarni speaking. Hello, Kulkarni, you know Russian. You know, the Kalki matter is a serious matter. Ama, that's a serious response. You know, Bambuda, Bambuda. That's a serious address. Immediately, two tickets to Madras. I am very glad to meet you. I am Kulkarni, but I am very sad to meet you. Tamasla vena, matter kwa? This is office matter. This is not the person who is not the person. Why? That's இது ஆபீஸ் மேட்டர் இதுல நான் தான் பேசணும் நீ பேசக்கூடாது அப்படித்தான் இனிமே நீ பேசுன உன்னை கொன்னு போட்டு கீழே தள்ளுவேன் ஏன் கொன்னுட்டு கீழே தள்ளுது கீழே தள்ளிட்டு அப்புறம் கொல்லு அவன் நோட்டீஸ் மாதிரி நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற வாட் நோட்டீஸ் அதுக்கு தானே மெட்ராஸ் வந்திருக்கோம் வாட் மெட்ராஸ் கமிங் டு தி பாயிண்ட் நாகராஜா இவங்க தாம்பத்தியமும் உன் தாம்பத்தியம் மாதிரி இருக்கடா இது யாரடா விட்டுது ஏண்டா இவனா ஐஏசி ல பெரிய ஆபீசர்னு சொல்ற பார்த்தா குடாக்கு மாதிரி இருக்கான் குடாக்கு தான்
என்ன சம்பந்தம்? அது என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அனுப்பப்பட்ட நோட்டீஸ் அது. ரைட், இது ஆபீஸ் மேட்டர் தானே, நீ ஆபீஸ் தானே போன் போடணும். எதுக்காக வீட்டுக்கு போன் போட்டு அடிக்கடி என் வைஃப் கிட்ட பேசுன? உங்க சனியை பிடிச்ச வீக்னஸ் எல்லாம் இவனுக்கு தெரியுமே, இல்லைன்னா நீங்க இங்க வந்திருப்பேளா? ஆல்ரெடி என் கேரக்டர் மேல அவளுக்கு டவுட். அது என்ன செய்யறது, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அது என்ன முற்பகல் பிற்பகல்? அது இல்லையா, மனுஷன் சின்ன வயசுல பண்ற லீலைகள் எல்லாம் இருக்குது. ஷூ வாட் லீலா? பி லீலா, ஃபேமஸ் சிங்கர். என் பத்தினி ஏற்கனவே சந்தேக பிராணி, எனக்கும் இன்ஸ்டனோக்கும் அஃபேர் இருக்குன்னு ஃபீல் பண்ணுது. கேஸ் சவுண்ட் கோயில்ல பிரேயர் சார்து. ஐ சி, அது நான் செக்ரட்டரி, டெலிபோன் ஆபரேட்டர், எந்த லேடி கிட்டயும் ஆபீஸ்ல பேசக்கூடாதுன்னு இது ஹுக்கம் போட்டிருக்கு. இந்த நேரத்தில் நீ என்ன பண்ற? எனக்கு ஃபேக்ஸ் அனுப்புற. என்ன என்ன அனுப்புற? டியரஸ்ட் குல்கர்னி, am I your brother in law? பிர்பே கேசம் கோவில்ல பிரேயர். நீ எனக்கு அபிஷியலா அனுப்ப சொல்ல என்ன அனுப்பணும்? ரெஸ்பெக்டட் சார், அல்ல ரெஸ்பெக்டட் மிஸ்டர் குல்கர்னி. தமிழ்நாட்டில் ரெஸ்பெக்டே கிடையாதா? அதெல்லாம் 30 இயர்ஸ் போயிடுச்சு சார். அப்ப என்ன நடந்துச்சு? அது வேணா விடுங்க, அப்ப நான் பிறந்தேன் அப்படி வச்சுக்கலாம். இப்ப கமிங் பேக் டு தி பாயிண்ட், ஹவ் இஸ் யுவர் மதர் இன் லா? நீ மறுபடியும் மறுபடியும் என் ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி கொடுக்கற. நீ சப்ஜெக்டுக்கு வா. பை தி வே, ஹூ இஸ் தட் ராகவன்? That sadhu. Sadhu ala sir, ava kedu. This boy. This boy? Boy, boy. Boy? Please move. Konja irukken, naa eduthu vechirren. Ada. Okay. Thank you. Ivana boy? No, man. Chota nahi, mota hai. Inda munjikaga enak notice amchinga. Who sent that notice? Where is that Ravi who sent that notice? Enda oorla endu notice amchana, anda oorla irukka sir ava. Right. Are you not ashamed to send me a notice for such a filthy reason? Come on, what is that notice? Tell me. Adhu neenga endha bhashayila sonna purinjipinga, ena neenga palpudi vikkira mari palapatra bhashayila pesringa. I am a man of national integration by birth. How? Enku father UP, enku mother Trivandrum, enku father in law Rajasthan, mother in law Andhra Pradesh, enku ootla irukkira velagara payam Nepali. Ayyo, appo unga pasangala enna sir koopringa? இந்தியன். அடேங்க அப்பா சார், இந்த சாப்பாடு வகையில உங்களுக்கு என்ன சார் பிடிக்கும்? அந்த கலந்த சாதம், அவியல், மிக்சர். டேய், நான் என்ன கலா பத்தி பேசுவாங்க வந்திருக்கிறேன்? சார் சார் சார், கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் பத்தி பேசுவோம் சார். அதான மாமி, மாமி பாபி, மெட்ராஸ் காபி சாப்பிடுறீங்களா? சிகரெட் எல்லாம் கேக்குறேன். வைதேகி, வைதேகி, இதோ வந்துட்டேனா? பாபிக்கு ஸ்ட்ராங்கா மெட்ராஸ் ஃபில்டர் காபி ஒன்னு போட்டு கொடு. சரி வாங்க. போங்க, காபி நல்லா இருக்கும். போங்க. ஹிஸ் வைஃப் செத்தேருங்க, இத வந்து விடுறேன். என்ன காபி பிடிக்க வைக்கல, இதுல ஃபில்டர் காபியா? ஸ்ட்ராங் காபி, ஸ்ட்ராங்கா. பாபி, அந்த ஜூலா மேலே ஒரு மொட்டத்துல உட்கார்ந்துருக்கே, அது மசீன்? அது மஷின் இல்ல, மனுஷன். அதான் மனுஷன் தான் உனக்கு மசின். என்ன சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நம்ம புருஷன் இருக்குல்ல, அதான் அந்த புருஷனுக்கு தம்பிக்கு நீ என்ன சொல்ற? மச்சின் என்ன சொல்லுவோம்? அதுதான் நான் மசின் சொன்னேன். ஐயோ, தமிழ் நல்லா பேசுறேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தோசா ரொம்ப பிடிக்கும், வடா ரொம்ப பிடிக்கும், சாம்பார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பைத்தியம் பிடிக்கும். போங்க. மிஸ்டர் கல்கி, என் ஒய்ஃப் பில்கி கீழே காஃபி சாப்பிட போயிருக்கிறா. ஐ ஆம் இன் எ கம்பேரிட்டிவ்லி ரிலாக்ஸ் மூட். அந்த நோட்டீஸ் மேட்டர் டீடைல் சொல்லு. சார், திஸ் பாய், பாய் லா மேன். ஓகே, திஸ் மேன் பாய் ஆக்சுவலா வாழ்க்கையில ரொம்ப பிரில்லியன்ட் ஃபெலோ சார். அவன் படிப்புனா படிப்பு, அப்படி ஒரு அறிவு சார். சார், அவன் மூஞ்சியை பார்த்தா அதுல ஒரு அறிவு ஒளி தெரியல உங்களுக்கு? தெரியல, பரவாயில்ல சொல்லு. இருக்கு சார், இவனுக்கு ஒத்தனுக்கு தான் சார் பழமொழி ராங்கா போச்சு. இவனுக்கு மட்டும் அகத்தின் அழகு முகத்துல தெரியல சார். என்னமா படிச்சான் சார், இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்,
என்ன பொறுப்பு பொறுப்பு வாழ்க்கை பூரா அவனுக்கு ஒரே பொறுப்புகள் சார். அச்சா பெரிய பில்டப் குடிக்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. விஷயத்துக்கு வர சார், இந்த பையனோட வீடு மீனம் பாகத்துல ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு சார். அவனோட பழக்கம் ஒவ்வொருத்தரும் படிக்கும் போது அந்த புத்தகத்தை வச்சுட்டு மொட்டை மாடியில் தான் சார் படிப்பான் அவன். அப்படி அவன் படிக்கும் போது ஃபார் தி எக்ஸாம் எக்ஸாக்ட்லி பிட்வீன் மார்ச் 1st அண்ட் 17th டியூ டு ஏர் டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் அவன் ஃபெயில் ஆயிட்டான் சார். அவன் என்ன ஆகாசத்தை உட்காந்து படிச்சான், அது என்ன நான்சென்ஸ் புது யூசேஜ் ஏர் டிராபிக் டிஸ்டர்பன்ஸ். ஏன் நீங்க சொல்லியா பிளேன் கிளம்பல என்ன சொல்றீங்களே டியூ டு டெக்னிக்கல் ஸ்னாக். நாங்க நம்பல, நீங்களும் நம்புங்க சார். சார் மீனம்பாக்கத்துல எத்தனை லேண்டிங் டேக் ஆஃப் உங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஒரு வாரத்துக்கு 636 போயிங் லேண்டிங் டேக் ஆஃப், மத்த ஏர்கிராப்ட்லாம் ஒரு 426. இதை தவிர எவ்வளவு கிராஷ் எல்லாம் நடக்குது சார். இதெல்லாம் ஒரு பையனுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க சார். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம், இங்க வாங்க, இங்க வாங்க நீங்க. இவனை பாரு சார், அந்த குழந்தைய ஒரு தடவை மொட்டை மாடியில இருந்து படிச்சிட்டு இருக்கான் சார். ஒரு தடவை பிளேன் லேண்டிங் ஆகும் போது அந்த பைலட் என்ன பண்ணிருக்கான், லோ லேண்டிங்க்கு ட்ரை பண்ணிருக்கான். மேல இருந்து இவன் தலைய பாத்துக்கறானா, இதுதான் ரன்வே நினைச்சு இதுல லேண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டா சார். ஐயோ தாம்பரம் ஏர்போர்ட் மாதிரி அதே பைலட் தான் நினைக்கிறேன். அப்படியே வீல் தொட்டுனே போயிருக்கா, அதுல இருந்து அப்படியே டோட்டலி மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆயிட்டு ஒரு பர்பராட்டட் சென்டர்ஃப்ரோஸ்க் ஆயிட்டாசே நாகராஜா. கோயிங் 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 சரி, சில்லி இடியாட்டிக் போலீஸ் ஒத்துக்கிறேன். இதுக்கே சார் நீங்க டெல்லியில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் வந்தீங்க. இதர் ஹே துமார் அப்ரே, கோர்ட்ல போய் இந்த கேஸ் நிக்கிறோ இல்லையோ நாங்க கோர்ட்ல போய் நிக்கிறோம். இந்த குரூக்கட் பிரெயின் காவேரி டெல்டால் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்பெல்லாம் கூவம் டெல்டால இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். ஐ சி, ஆல் ரைட். கேஸ் போட்டேன், எந்த ஊர்ல இருந்து போட்டேன்? அது சார் இந்த கேஸ் போட்ட இடம் ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி என்ன சொன்னார் தெரியுமா? தெரியும், பேசாம காம்ப்ரமைஸ் போடுங்க. ஐயோ பெரிய விஷயமா சார், பெரியவர் பல்கி வரணும், அவ கூட ஒரு 10-15 அசிஸ்டன்ட்ஸ் வருவாங்க, அப்புறம் அவங்க ஜூனியர்ஸ் வருவாங்க, அப்புறம் உங்க ஸ்டாஃப், அப்புறம் நீங்க வரணுமே, எல்லாம் வரணுமே. இவ்வளவு பேரும் சவுத்துக்கு வந்தா எங்க தங்குவோம்? 5-star ஹோட்டல்ல. இங்க வந்தா எங்க குரூப் சும்மா இருக்குமா? சவுத்துக்கு வந்தா பில்கிரிமேஜ் போகணும்னு சொல்லுவாங்க. பாலாஜிக்கு தேக்கினா வாங்க. யார் ப்ரொடியூசர் பாலாஜியா? நீ சொல்றது கே பாலாஜி, நான் சொல்றது பி பாலாஜி, பகவான் பாலாஜி. ஐயோ இவங்கெல்லாம் டெல்லியில இருந்து வரணும்னா என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும்? நாங்க ஒரு நாள் ரிலாக்ஸ்டா உட்காந்து இதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி பாப்போம். அது ரைட் தான். என்ன சார், கம்ப்யூட்டரே வெடிச்சிருச்சுப்பா. ஐயோ எவ்வளவு ஆகுது? ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் எவ்வளவு ஆகுது தெரியுமா? 16,38,302 ரூபீஸ். அது என்னது கடைசியில ஒரு 2 ரூபீஸ். கவர்மெண்ட் செலவுல நான் ஒரு டீ அடி கூடாதாப்பா? ஐயோப்பா ஓவலே சாப்பிடலாம் நீங்க. ஏற்கனவே ஷைத்தான் திருஷ்டி மாதிரி ஒரு 7 பெண் பொத்து பொத்துன்னு கீழே வந்துருச்சுப்பா. அது உங்க தப்பு சார். அது நீங்க ஏரோபிளேன் சொன்ன வரைக்கும் கம்பீரமா ஆகாயத்துல போயிட்டு இருந்தது, ஏர் பஸ் நீங்க கப்பன் இறங்கி ரோடுக்கு வந்துருச்சு. அடிக்காதீங்க சார், சார் பாருங்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ். கல்கி உன்னோட பேசி பேசி தம் நிக்கல் கயா. நான் எதுக்காக மெட்ராஸ் வந்திருக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த பாலாஜி டெம்பிள் உண்டியில ஒரு 101 ரூபீஸ் போட்டுட்டு முடிஞ்சா என் ஒய்ஃபையும் தூக்கி அதுலயே போட்டு என் ஒய்ஃபுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இந்த கேஸ் போட்டதுக்கு உன்னோட உள்நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போலாம் தான் வந்திருக்கிறேன். நீங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வருவீங்களா? வந்தா என்ன எதிர்பார்ப்பீங்க? ஐயோ எனக்கு என்ன சார் இதெல்லாம் எதிர்பார்ப்பு? ஃபர்ஸ்ட் பார்ட்டி டைரக்டா இருக்க அவனே கேட்டிருக்கு சார். நோ,
நோ நோ, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி. யூ ஆர் த பிரெயின் பிஹைண்ட் திஸ். நீங்க சொல்லிதான் அவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க. அங்க பாரு, இந்த ரெண்டு தலையிலையும் பிரெயின்ஸ் இருக்க முடியாது. கல்கி, என்ன சார்? அத்த கொடுங்க. என்ன சார்? காதை கொடுங்க. காதையா? என் கையில பர்சனல் கேஷா ஒரு 250 ரூபீஸ் இருக்கு. பில்கி கூட தெரியாது. போதும் போதும் போதும். அந்த கேஷ உன் கையில கொடுத்துறேன். அத்த அந்த பையனுக்கு யூஸ் பண்ணி ஏதாவது மெடிசின் டேப்லெட்ஸ் வாங்கி கொடுத்து அவனை கியூர் பண்ண ட்ரை கரோ. அண்ட் தென் புட் ஹிம் அண்டர் செடேஷன் இஃப் நெசசரி பர்மனன்ட்லி. என்னன்னா, அவன் கையில கொஞ்ச நேரம் பேசணும்னே எனக்கும் இந்த போயிங் சவுண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை வருது. அப்படியா? நிஜமாவா? வடக்கேந்து வந்தது சரி, ஏண்டா இவ்வளவு பெரிய கஞ்சனா இருக்கான்? டேய், அவன் ஏர்போர்ட்ல நீங்க டாக்ஸில வந்தானே, அதுக்கு எவ்வளவு கொடுத்தான்னு கேளு. இங்க இருந்து பீச்சுக்கு போறதுக்கே இந்த காலத்துல டாக்ஸிக்காரெல்லாம் 250 ரூபாய் வாங்குறாண்டா. வேணாம்பா, இவன் கூட எனக்கு வம்பே வேணாம். நீ கோர்ட்ல இருந்து எனக்கு நல்ல காம்பன்சேஷனா வாங்கி கொடுத்து இவன் வாழ்க்கை எப்படியாவது சரி பண்ற. பாவம், தருணத்தோட நடல நிக்கிற இவனோட வாழ்க்கை 250 ரூபாய்க்கு விலை போறது நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. கோயிங் 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 கோயிங். அது என்ன? அது கட்சியில கிரீச்சின் ஒரு சத்தம். அது பிளேன் டயர் கடியில சுண்டலி மாட்டின்னு தான் பாத்து கொடுத்து அதான் பாவம் அழறது. போரா போகாதரா டே சனியனே. என்ன சார், 250 ரூபாய் ஒத்துக்க மாட்டேன்றாங்களே சார். இப்படி பண்ணுங்களேன். எப்படி? இவன் பைத்தியத்தை போகணும்னா ஒரு டாக்டர் சொன்னாரு, இவனுக்கு ஒரு இன்பமான அதிர்ச்சி ஒண்ணு கொடுக்கணுமா, அதை கொடுங்களேன். ஏன்பா? இதுக்காக என் ஒய்ஃபோட சிஸ்டர் டெல்லியில இருந்து அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். உங்க வைஃப பார்த்தப்புறம் உங்க மச்சிரிச்சி ஓகே பண்ணுவே. பில்கி பத்தி சொல்லாதே. நான் சொன்ன அதிர்ச்சி என்னன்னா, அவனுக்கு ஒரு நல்ல வேலை ஒண்ணு கொடுக்கலாமே. நீங்க வேலையா? எங்க? உங்க ஐஏசிலே கொடுக்கலாமே சார். ஐஏசினா அவ்வளவு சீப்பா? எஸ். வாட்? நோ. எஸ். அதுக்கு எவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்? இந்த பையனுக்கு என்ன தெரியும்? ஏடா என்னடா தெரியும் உனக்கு? சனியனுக்கு டிரைவிங் தெரியும், லைசன்ஸ் கூட இருக்குப்பா. போயிங் போயிங் போயிங். போற போகாது. கார் ஓட்டுவானே? பஸ். பஸ் ஓட்டுவானா தெரியாது, கார் ஓட்டுவானா? நான் சொன்னது ஹிந்தி பஸ். இனஃப், போதும், மதி. பஸ் ட்ரக் என்ன சார்? ஆமாப்பா, ஏர்போர்ட்ல கார்கோ ட்ரக் ஓட்டுனா போதும். ஸ்டார்டிங் சாலரி 700 ரூபீஸ். பிரமாதம் சார், வெறும் வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு 700 ரூபாவா? இல்லப்பா, ஆரம்ப சம்பளம் 700 ரூபீஸ், 1 இயர் கன்ஃபர்மேஷன் கே பாத் 1700 ரூபா சம்பளம். கேட்டியாடா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1700. உங்க பிரெயின கரெக்டா யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். குல்கி, அந்த மாமி இல்ல தோசா வடா எல்லாம் குடுத்துச்சு. நான் 3 டம்ளர் சாம்பார் குடிச்சேன். யூ ஷட் அப். இப்ப அதுவா முக்கியம்? இம்மிடியட்டா நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்ப நான் ஷாப்பிங் எப்ப பண்றது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம எப்படி போகுது? பிளேன்ல போய். அந்த வேர்ட மறுபடியும் எனக்கு எதுக்கு யூஸ் பண்ண கூடாது. போ. நீ வா. போ. நீ வா. கல்கி, brain correct use. Kulki, map take. No, keep. Darling, அந்த ஆளு ரொம்ப நல்ல மாதிரியா இருக்குது. நாம ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம். நான் கூட உன்ன இங்க டிராப் பண்ணனும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க வேணாம், சல. குல்குந்து சார். ₹120.
என்னது? நான் பர்ஸ்ல 120 ரூபாய் வச்சது, இப்ப 100 ரூபாய் இருக்குது. 20 ரூபாய் மிஸ்ஸிங். நீ தானே பர்ஸ் வச்சிருந்தே, எங்கே போச்சு? கொல்கி கரெக்டா இருக்கா பாருங்க. கோய் பாருங்க, இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அந்த ஆளு உள்ள நான் சொன்னா நம்ப மாட்டேன். பைசா நாய், பைசா நாய், வாபஸ் தேதோ, வாபஸ். சுப்ரோ, ஒரு 20 ரூபாய் குறைச்சுக்கப்பா. அதெல்லாம் வராதுமா. உன் கூட வந்து பேஜாரு போ. ஏ, ஃப்ளைட் போய்டும். பில்கே, ஆல்கஹால் டு காஸ்ட் மோர். நான் ஒத்த ரூபா தாரே, நீ ஒரு ஹாட்டலம் தாடி. 20 ரூபீஸ் ஆறே, ஒரு குவார்டர் பாட்டில் தாடி. தின் தனக்கு தின். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. அசைவம் சாப்பிட தோணும், நம்ம வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போக தோணும், முக்கியமா குருநாதர மரியாதை இல்லாம பேச தோணும். அப்படி என்ன பேச தோணும்? மூதேவி என்ன முன்னுக்கே வரவிட மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்க வைக்கும். ஏண்டா அது எப்படி? அது இதோட விசேஷத்தை அவ்வளவு துல்லியமா சொல்ற. எல்லாம் ஒரு விஷுவலைசேஷன் தான். விஷுவலைஸ் பண்ணிய அப்போ முன்னுக்கு வரா மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோ. பாயா பரசுராம உள்ளவா. எல்லாம் நம்ம பழைய குருநாதர் தான். அண்ணா நம்ம பரசும் வந்திருக்கான். அண்ணா கேசையண்ணா. Thank you.